பிதா குமாரன் பரிசுத்தாவியின் நாமத்தினாலே ஆமீன். தலைகளை தாழ்த்தி ஆண்டவரை நோக்கி நாம் மன்றாடுவோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் தாயும் தந்தையுமாகிய கடவுளே, இந்த நாளுக்காக ஆசீர்வதிக்கப்பட்ட பரிசுத்தமான ஓய்வு நாள் காலை வேளைக்காக நன்றியோடு கொடுமை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். கடந்து போன காலங்கள் முழுவதும் கர்த்தர் எங்களோடு கூட இருந்து எங்களை கண்மணி போல பாதுகாத்து எங்களுக்கு சுகத்தையும் பலத்தையும் ஜீவனையும் தந்து ஆண்டவரே, இந்த நாளை கூட எங்கள் ஆசிரிய நாட்களிலே காணும்படியாக கர்த்தர் தேவனுக்கு நன்றி செலுத்துகிறோம். மெய்யாகவே நாங்கள் நிற்பது நெல்மோருமாக அதுக்கு சுத்த கிருபை சுவாமி, உம்முடைய இறக்கங்களுக்கு முடிவே இல்லை, நாங்கள் வேதத்திலே வாசிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே, இந்த காலை வேளையிலும் கூட கர்த்தாவே ஆரதிக்கத்தக்கதான கிருபையும் சிலாக்கியத்தை எங்களுக்கு கொடுத்தீரிய மக்கு ஸ்தோத்திரம். கர்த்தாவே ஆண்டவரே, இந்த காணொலி காட்சி வழியாக இந்த வழிபாடில் நாங்கள் ஒன்றிணையும்படியாய் நீர் கொடுத்த மேலான கிருபிகளுக்காகவும் நன்றி பாராட்டுகிறோம். கர்த்தாவே, இந்த ஆராதனையும் எங்களையும் உடைய கருத்தில் அர்ப்பணிக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே, யார் யார் எங்கெங்கே இந்த காணொலி காட்சி வழியாக இந்த ஆறுதலை பங்கு பெற்று கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் ஒவ்வொருவரையும் தனித்தனியாய் பெயர் பெறாய் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. ஆவியோடும் உண்மையோடும் நாங்கள் இருக்கின்ற இடங்களை எங்களை தொழுது கொள்ளத்தக்கதாக நீர் கிருபை தாரும். பரிசுத்த ஓய்வு நாளை நாங்கள் பரிசுத்தமாக ஆசிரிக்க கர்த்தங்களை உதவி செய்ய முடியாது ஜெபிக்கின்றோம். இந்த நாளிலும் ஆண்டவரே, தகாத சிந்தனைகள், தகாத பேச்சுகள், ஆண்டவரே தகாத செயல்கள் நாங்கள் வீட்டிலே ஆண்டவரே ஏறெடுக்காதபடிக்கு கர்த்தாவே ஆண்டு மிகவும் பக்தி வினயத்தோடு இந்த ஞாயிற்றுக்கிழமையை நாங்கள் ஆண்டவரே நாங்கள் கடைப்பிடிக்க நேரங்களை உதவி செய்யும்படி நாங்கள் செபிக்கின்றோம். தாரதனை தோக்கும் முடிவு பொறியந்தும் உடைய பிரசன்ன பரிசுத்த பிரசன்ன எகிழமத்திலே தங்கியிருப்பதாக. எங்கள் கர்த்தர் மறைவி ரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் விலையை ஏற்பெற்ற நாமத்திலே மிகுந்த தாமடை கெஞ்சி கேட்கிறோம் சுவாமி, ஆமீன். கர்த்தர் நாமத்திற்கு மாட்சிமை உண்டாக. நாம் அனைவரும் இணைந்து பாமாலிகளிலே முதலாம் பாமாலையை பாடுவோம். ஆத்மமே உன் ஆண்டவரின் திருப்பாதம் பணிந்து. பாமலையின் ஒன்று. நாம் அவரவர் இருக்கின்ற இடங்களிலே இணைந்து இந்த இசைத்தட்டோடு நாமும் சேர்ந்து பாடுவோம். பின்பற்றுவோம். கடவுள் ஆவியாயிருக்கிறார், அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும். நம்முடைய பிதாவாகிய கடவுளாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் நம் எல்லாருக்கும் கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள், இதிலே களி கூர்ந்து மகிழ கடவோம். ஆண்டவரே, எங்கள் உதடுகளை திறந்தருளும்,
அப்பொழுது எங்கள் வாயுமுடைய புகழை அறிவிக்கும். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்தாவிக்கும் மகிமை உண்டாவதாக, ஆதியிலும் இப்பொழுதும் எப்பொழுதுமான சதா காலங்களில் மகிமை உண்டாவதாக. ஆமீன். திரியேக கடவுளை நாம் போற்றுவோம். சேனைகளின் கடவுளாகிய கர்த்தரே, நீர் பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர். வானமும் பூமியும் உமது மகிமையால் நிறைந்திருக்கின்றன. உன்னதத்திலே ஓசன்னா. கர்த்தரின் நாமத்தினாலே வந்தவரும் வருகிறவருமானவர் தோத்திரிக்கப்பட்டவர். உன்னதத்திலே ஓசன்னா. கடவுளே நீர் பரிசுத்தர், கடவுளே நீர் பரிசுத்தர். சர்வ வல்லவரே நீர் பரிசுத்தர், சர்வ வல்லவரே நீர் பரிசுத்தர். சாவாமையுடையவரே நீர் பரிசுத்தர், சாவாமையுடையவரே நீர் பரிசுத்தர். ஆண்டவரே, எங்களுக்காக சிலுவையில் அருண்ட எங்கள் மீட்பரே, எங்கள் மேல் கிருபையாயிரும். ஆண்டவரே, எங்களுக்காக சிலுவையில் அருண்ட எங்கள் மீட்பரே, எங்கள் மேல் கிருபையாயிரும். பரிசுத்த ஆவியாகிய ஆண்டவரே, எங்கள் மேல் கிருபையாயிரும். பரிசுத்த ஆவியாகிய ஆண்டவரே, எங்கள் மேல் கிருபையாயிரும். ஆண்டவரே, எங்கள் ஜபங்களையும் ஆராதனையும் ஏற்றுக்கொண்டு எங்கள் மேல் கிருபையாயிரும். ஆண்டவரே, எங்கள் மேல் மனதுருகி எங்கள் மேல் கிருபையாயிரும். எங்கள் தந்தையாம் கடவுளே, முதுமல்லமையாலும் ஞானத்தாலும் எல்லாவற்றையும் படைத்து உமது குமாரனை எங்கள் இரட்சகராக தரும்படி உலகத்தில் அன்பு கூர்ந்து இறையமை போற்றுகிறோம். குமாரனாம் கடவுளே, பாவத்தை தவிர்த்து எல்லாவற்றிலும் எங்களைப் போல் மனிதனாகி எங்கள் பாவங்களுக்காக ஊக்கப்படுக்கப்பட்டு எங்கள் நீதிக்காக வைத்தெழும்பி இறையமை போற்றுகிறோம். பரிசுத்தாவியானவராகிய கடவுளே, எல்லா உண்மைக்குள்ளும் எங்களை வழி நடத்தி கடவுளின் அன்பை எங்கள் நெஞ்சில் பிழிகிறவரே இமை போற்றுகிறோம். பிதா, குமாரன், பரிசுத்தாவியாகிய கடவுளே, உமக்கே எக்காலமும் எல்லா புகழும் மகிமையும் உண்டாவதாக. ஆமீன். பாவறிக்கை. நமக்கு பாவமில்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாவோம். நமக்குள் உண்மை இல்லை. நமது பாவங்களை அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எவ்வித அநீதமும் நீங்கள் நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் நம்பத்தக்கவரும் நீதியும் உள்ளவர். நான் எழுந்து என் தகப்பனிடத்திற்கு போய், தகப்பனே, பரத்துக்கு விரோதமாகவும் உமது பார்வையிலும் பாவம் செய்தேன். இனி உம்முடைய மகன் மகள் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரன் அல்ல. உடைய கூலிக்காரரில் ஒருவராக என்னை வைத்துக் கொள்ளும் என்பேன். கடவுள் ராஜ்யம் சமீபித்திருக்கிறது. மனம் திரும்பி சுவிசேஷத்தில் நம்பிக்கை வையுங்கள். நமது பலவீனங்களுக்காக பரிதபிக்க முடியாத பிரதான ஆசாரியர் நமக்கிராமல் எல்லா விதத்திலும் நம்மை போல் சோதிக்கப்பட்டும் பாவமில்லாத பிரதான ஆசாரியரே நமக்கு இருக்கிறார். நாம் அமர்ந்த நிலையிலோ அல்லது முழங்கால் படியிட்டோ நாம் அவர் இருக்கின்ற இடங்களிலே மௌனமாக நம்மை நாமே சோதனை செய்வோமாக. சர்வ வலமுள்ள கடவுளிடத்தில் நாம் நமது பாவங்களை தாழ்மையோடு அறிக்கையிடுவோம். பாவறிக்கைக்கு உதவியாக இரண்டாம் பாவறிக்கை ஜபத்தை நாம் அனைவரும் இணைந்து சொல்லுவோம். எங்கள் தந்தையாம் கடவுளே, நினைவினாலும் வார்த்தையினாலும் செய்கையினாலும் உமக்கு விரோதமாய் பாவம் செய்திருக்கிறோம். முழு மனதோடு நாங்களும் நேசிக்கவில்லை. எங்களிடத்தில் நாங்கள் அன்பு கூறுவது போல அயலாரிடத்தில் நாங்கள் அன்பு கூறவில்லை. எங்கள் மேல் இரக்கமாய் இருக்க உம்மை வேண்டிக் கொள்கிறோம். எங்கள் பாவ அழுக்கை நீக்கி எங்களை சுத்திகரியும். எங்கள் குற்றங்களை விட்டுவிட எங்களுக்கு உதவி புரியும். எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம். ஆமீன். சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கமுள்ள ஆண்டவர், மன்னிப்பையும் பாவ நிபத்தை நம்ம கட்டளையிட்டொழி வாழ்க்கையை சீர்படுத்துவதற்கான காலத்தையும் தமது பரிசுத்தாவியின் கிருபையும் தேற்றத்திலையும் தந்திடுவாராக. ஆமீன். ஆண்டவரை துதியுங்கள். ஆண்டவர் நாமம் துதிக்கப்படுவதாக. திருமறை பாடம் படிக்க கேட்போம். வாசிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட நிருப பகுதி 1 கொரிந்தியர் 1:10-18. 1 கொரிந்தியர் 1:10-18. சகோதரரே, நீங்கள் எல்லாரும் ஒரே காரியத்தை பேசவும் பிரிவினைகள் இல்லாமல் ஏக மனதும் ஏக யோசனையும் உள்ளவர்களாய் சீர்பொருந்தியிருக்கவும் வேண்டுமென்று நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு புத்தி சொல்கிறேன். ஏனெனில் என் சகோதரரே, உங்களுக்குள்ளே வாக்குவாதங்கள் உண்டென்று குலவேயாளின் வீட்டாரால் உங்களை குறித்து எனக்கு அறிவிக்கப்பட்டது. உங்களில் சிலர் நான் பவுலை சேர்ந்தவன் என்றும், நான் அப்போலோவை சேர்ந்தவன் என்றும், நான் கேபாவை சேர்ந்தவன் என்றும், நான் கிறிஸ்துவை சேர்ந்தவன் என்றும் சொல்லுகிறபடியால் நான் இப்படி சொல்கிறேன். கிறிஸ்து பிரிந்திருக்கிறாரா? பவுலா உங்களுக்காக சிலுவில் அறையப்பட்டான். பவுலின் நாமத்தினாலேயா ஞானஸ்தானம் பெற்றீர்கள்? என் நாமத்தினாலே ஞானஸ்தானம் கொடுத்தேன் என்று ஒருவனும் சொல்லாதபடிக்கு நான் கிறிஸ்துவுக்கும்
காய்வுக்குமே அன்றி உங்களில் வேறொருவனுக்கும் ஞானஸ்தானம் கொடுக்கவில்லை. இதற்காக தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன். ஸ்தேவானுடைய வீட்டாருக்கும் நான் ஞானஸ்தானம் கொடுத்தது உண்டு. இதுவும் அல்லாமல் இன்னும் யாருக்காவது நான் ஞானஸ்தானம் கொடுத்தேனோ இல்லையோ அறியேன். ஞானஸ்தானத்தை கொடுக்கும்படி கிறிஸ்து என்னை அனுப்பவில்லை, சுவிசேஷத்தை பிரசங்கிக்கவே அனுப்பினார். கிறிஸ்துவின் சிலுவை வீணாய் போகாதபடிக்கு சாதுரிய ஞானம் இல்லாமல் பிரசங்கிக்கவே அனுப்பினார். சிலுவையை பற்றிய உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமாயிருக்கிறது, ரட்சிக்கப்படுகிற நமக்கோ அது தெய்வ பலனாயிருக்கிறது. வாசிக்க தெரிந்து கொள்ளப்பட்ட நிருப பகுதி வாசித்து முடிந்தாயிற்று. தாயும் தந்தையுமாகிய கடவுளிடமிருந்தும் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவிடமிருந்தும் நம் அனைவருக்கும் கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. ஆமீன். தலைகளை தாழ்த்தி ஆண்டவரை நோக்கி நாம் ஜெபிப்போம். நேசிக்க நல்ல ஆண்டவரே, இந்த காலை வேளைக்காக மீண்டுமாகவும் நடு செலுத்துகிறோம். இந்த வழிபாட்டிலே கலந்து கொள்ள எங்களுக்கு வாய்ப்பை கொடுத்திருக்கு நன்றி பாராட்டுகிறோம். இப்பொழுதும் ஆண்டவரே, நம்முடைய திருவார்த்தைகளை நாங்கள் சிந்திக்கின்ற வேளையிலே கர்த்தாவே, நீர் எங்களோடு கூட இடைப்படும்படியாக நாங்கள் வேண்டுதல் புரிகின்றோம். யாரிடத்தில் போவோம், நித்திய ஜீவ வசனங்கள் இடத்தில் உண்டே என்று தூய பேதர்கள் சொன்ன வார்த்தையை நாங்கள் நினைவு கூறுகின்றோம். கர்த்தாவே, நித்திய ஜீவனை இன்னைக்கும் அழியாத நிலையான வாழ்க்கையை நாங்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக நிறைக்கிறபை தாரும். உடைய வார்த்தைகள் சத்தியமும் உடைய வாக்குத்தங்களால் நித்தியமுமாக இருக்கிறபடினாலே நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, உடைய வார்த்தைகள் எங்களை உயிர்ப்பிக்கிறதற்காக முக்கிய ஸ்தோத்திரம். ஆவிக்குரிய மன்னாவை நாங்கள் இவரை பெற்றவர்களாக முக நாங்கள் சாட்சிகளாக இந்த வாரம் முழுவதும் நாங்கள் வாழும்படியாக கிருபை தாரும். உமக்கே துதி கனமையும் உண்டாகட்டும். மீட்பர் இயேசு கிறிஸ்து நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பரம தந்தையே, ஆமீன். கிறிஸ்துக்கள் அன்பான உடன் விசுவாசிகளே, உடன் ஊழியர்களே, இந்த ஞாயிற்றுக்கிழமை காலை வழியிலே இந்த காணொளி காட்சி வழியாக உங்களோடு இணைந்து கர்த்தனை ஆராதிப்பதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். நோய் தொற்று அதிகமாக கொண்டிருக்கின்ற இந்த நாட்களில் நாம் மிகவும் ஜாக்கிரதையாக எச்சரிக்கையாக கவனமாக செயல்பட வேண்டிய சூழ்நிலைக்கு நாம் தள்ளப்பட்டிருக்கின்றோம். கடந்த வாரமே நம்முடைய செயலர்கள் ரொம்ப இன்சிஸ்ட் பண்ணாங்க, அனாவசியமாக யாரும் வெளியில் போக வேண்டாம், மற்றவர்களோடு இந்த கைகளை குலுக்குதல், மிக அருகாமையில் நிற்றல், இது போன்ற காரியங்களை தவிர்க்க முடியாக அவர் நம்மிடத்தில் கேட்டுக்கொண்டார்கள். முகமூடி அணிந்து குறிப்பாக வெளியில் நாம் சென்று வந்த பிறகு கைகளை சுத்தம் செய்வது அல்லது குளிப்பது போன்ற காரியங்களை நாம் தொடர்ந்து செய்ய நாம் கடமைப்பட்டிருக்கின்றோம். ஒருவேளை மற்றவர்களிடத்திலிருந்து நமக்கு நோய் பரவிடாதபடிக்கு நம்மை தற்காத்து கொள்வது நம்முடைய கடமை. ஆண்டவர் நம்மை பாதுகாக்கிறார் என்று ஒரு புறம் நம்முடைய விசுவாசம் இருந்தாலும் கடவுள் நமக்கும் ஞானத்தை கொடுத்திருக்கிறார். ஒரு இந்த இஸ்லாமிய கதை ஒன்று இருக்கும். ஒருத்தர் ஒரு இஸ்லாமிய சகோதரர், இன்னொரு இஸ்லாமிய சகோதரரை அரபு நாட்டில் பார்க்க வந்திருக்கிறார், ஒட்டகத்தில் வந்திருக்கிறார். அப்போது நைட்டு அவங்க தூங்க போகிறாங்க. அந்த வந்தவர் என்ன பண்ணுறாரு, ஒட்டகத்தை கட்டாமல் அப்படி விட்டுக்கிட்டு இருக்கிறாரு. அப்புறம் திடீர்னு நடுராத்திரில் ஏஞ்சி பார்க்குற ஒட்டகம் பத்திரமா இருக்குதா, அங்கேயே நிற்குதான்னு சொல்லிட்டு பார்த்தா காண ஒட்டகத்தை காணாம், அது போய் எத்தனையோ மயில் காப்பால் போய் அது மேய்ஞ்சிட்டு கிடக்குது. அப்புறம் இவர் கஷ்டப்பட்டு போய் இழுத்துட்டு வந்து அதை கட்டிட்டு
அப்புறம் வந்து படுத்து தூங்கியிருக்கிறார். இப்போ காலையில் எழுந்திரிச்சு, என்னையா நைட்டில் நீ எழுந்திரிச்சி வெளியே போனால் எதுக்காக போனான்னு சொல்லி கேட்டிருக்க. இது மாதிரி ஒட்டகம் போயிடுச்சு, ரொம்ப தூரத்தில் போயிடுச்சுன்னு. ஏன் மரத்தில் கட்ட வேண்டியதானே அப்படின்னு சொல்லி, இல்லை இல்லை அது கடவுள் பார்த்துக்குவார், அது எங்கேயும் போகாது, கடவுள் தானே வந்து என்னை பத்திரமாக உங்ககிட்ட கொண்டாந்து சேர்த்தாரு, அதனால் கடவுள் அதை பார்த்துக்குவார், நான் வந்து கடவுள் மேலே பாரத்தை போட்டேன் அப்படின்னு சொல்லுவார். நீ கடவுளையும் நம்பு, நீ செய்ய வேண்டிய காரியத்தை நீ செய்ய இல்லையா, அதை கட்டணுன்றது ஒரு அமைப்பு, உடலோடு சேர்ந்த அமைப்பை தான் நான் கடவுளை அது கொடுத்துருக்குறாரு, கட்ட வேண்டான்னு நினச்சிருந்தாக்க அதுக்கு வேறு மாற்று உடலமைப்பை அது கொடுத்துருக்கலாம் அல்லவா. ஆக கடவுளையும் நீ நம்பு, நீ செய்ய வேண்டிய காரியத்தை நீ செய், அப்பொழுது பத்திரமா பத்திரப்பட்டிருக்கும் என்று அறிவுரை சொன்னார். அதே போல் நாமும் மிகுந்த கவனமுள்ளவர்களாக கடவுள் நமக்கு துணை நிற்கிறார் என்று ஒரு புறம் இருந்தாலும் அநேக விஷயங்களிலே நாம் மிகுந்த ஜாக்கிரதையாக இருக்க கடமைப்பட்டிருக்கின்றோம். இந்த நாளிலே நம்முடைய தியானத்திற்கென்று தென்னிந்திய திருச்சபை கால அட்டவணை ஒழுங்கின்படி நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற தலைப்பு அன்பில் ஒன்று திருத்தல், யுனைடெட் இன் லவ். அன்பில் ஒன்று திருத்தல் என்ற தலைப்பிலே சிந்திக்கும்படியாக அழைக்கப்பட்டிருக்கோம். முதலாவதாக திருமறையின் அடிப்படையில் கடவுள் அன்பாக இருக்கிறார். பல வாகனங்களிலே நான் பார்த்துருக்கேன் காட் இஸ் லவ் அப்படின்னு போட்டிருப்பாங்க. இன்னும் சில வாகனங்களில் லவ் இஸ் காட், அன்பே கடவுள் அப்படின்னு, ரெண்டுமே ஒன்று தான் இல்லையா. அன்பில்லாதவன் தேவனை அறியான், ஏன் அதான் ஒன்னி ஓவானில் சொல்கிறார், அன்பில்லாதவன் தேவனை அறியான். அப்போ அன்பே இல்லாத மனுஷங்கள்லாம் கடவுள் இரு அந்த பயமும் கிடையாது ஒன்றும் கிடையாது என்ற ஒரு நிலைப்பாடு அங்கே நமக்கு விளக்கப்பட்டு இருக்கின்றது. அப்போ காட் இஸ் லவ், லவ் இஸ் காட். அப்போ கடவுள் அன்பாக இருக்கிறார். அப்போ கடவுள் அன்பாக இருக்கிறார் என்று சொல்லும் பொழுது ஒன்னியோவா 4:8 சொல்லியிருக்கின்றபடி, ஆக அவருடைய படைப்புகள், கடந்த வாரம் இதே தான் சொன்னேன், நாம் அவருடைய சாயலிலே படைக்கப்படுறோம். வி ஆர் ஹிஸ் இமேஜ், அவருடைய சாயலில் நாம் படைக்கப்பட்ட. 1 Kings 26:27 வாக்கியங்களை நான் பண்ணும். மனுஷனை உண்டாக்கினார், ஆணையும் பெண்ணை உண்டாக்கினார், தமது சாயலிலே தமது ரூபத்தின்படியையும் உண்டாக்கினார். ஆகவே கடவுளினுடைய ரூபத்தாலே உருவிலே சாயலிலே படைக்கப்பட்டிருக்கின்ற நாம் அனைவரும் அன்பாக இருக்க கடமைப்பட்டிருக்கிறோம். இது நம்முடைய தலையாய கடமை. அன்பாக பிறரிடத்திலே அன்பாக இருக்க வேண்டியது, பிறரோடு சிநேகமாக நட்பாக உறவாக ஐக்கியமாக இருக்க வேண்டியது நம்முடைய கடமை. கடவுளுடைய சாயலிலே நம்ம எல்லா மதங்களும் இதை தான் போதிக்கிறது இல்லையா. எல்லாம் புத்த சமயம், இஸ்லாம் சமயம், இந்து சமயம், சீக்கிய சமயம், அனைத்து சமயங்களும் போதிக்கின்ற அடிப்படை உபதேசம் எதுவென்றால் இந்த அன்பு. ஆக கடவுளுடைய சாயலை படைக்கப்பட்டிருக்க நாம் அனைவரும் பிற இடத்துல அன்பாக இருக்க, கடவுள் எப்படி நம்மீது அன்பராகிறார் அதேபோல் நாமும் சக மனிதரோடு அன்பாக இருக்கும்படியாக நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். சக மனிதரோடு மட்டுமல்ல அனைத்து படைப்புகளிடத்திலும், ரோமர் 8:22 பார்த்துக்கோ, படைப்பு அப்படி ஏங்கி தவிக்குதான். எதுக்காக? மற்றவர்களுடைய அன்புக்காக, மற்றவர்களுடைய பாசத்திற்காக படைப்பு அனைத்தும் ஏங்கி தவிக்கிறது என்று சொல்லி ரோமர் 8:22 நாம் வாசித்து அறிகின்றோம். அப்போது த பேசிக் எல்லாம் இப்போ எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன், பேசிக் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் கேட்குறாங்க இல்லையா. வாட்ஸ் யுவர் பேசிக் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன்? இந்த போஸ்ட்டுக்கு நீங்கள் அப்ளை பண்ணியிருக்கிறீங்களே, வாட்ஸ் யுவர் குவாலிஃபிகேஷன்? இதை படிச்சிருக்கேன், அதை படிச்சிருக்கேன், அதை படிச்சிருக்கேன். பட் பர்டிகுலர் ஃபீல்டு அப்படின்னும் போது அவர் அதில் ஒரு பாண்டித்யம் பெறாதவர்கள் இல்லையா, இல்லை பயிற்சி பெறாதவர்கள், அவருக்கு அந்த வாய்ப்பு இழந்து போகும். ஆக கிறிஸ்தவத்தினுடைய அடிப்படை இந்த அன்பிலே அடங்கியிருக்கிறது. அதை நான் சில அறிஞர்கள் சொன்ன, சிலுவை என்பது அன்பின் வெளிப்பாடு, சிலு தியாகத்தின் வெளிப்பாடு, சிலுவை வந்து என்ன மன்னிப்பின் வெளிப்பாடு, ஃபர்கிவ்னஸ். ஒரு பிரசங்கத்தில் நான் சொன்னேன், ஒவ்வொரு அறிஞருக்கும் இந்த சிலுவை ஒவ்வொரு ஆங்கிள், ஒவ்வொரு கோணத்தை காட்டுகின்றது. ஆகவே நாம் கிறிஸ்தவத்தினுடைய அடிப்படை அம்சமே அன்பு. ஆனால் ஒரு அறிஞர் சொல்கிற, இந்த யோவான் 3:16 அவர் கோடிட்டு காட்டி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். அப்போ கடவுள் மனுஷனை படைத்ததே ஒரு அன்பின் வெளிப்பாடு என்று அவர் அந்த ஆகியோன் அவர் குறிப்பிடுகின்றார். ஆக அன்பிலே நாம் ஒன்றித்திருக்க கடமைப்பட்டு இருக்கின்றோம். இன்றைக்கு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற இந்த திருமறை பாடம் 1 Corinthians 10:10-18 வாக்கியங்கள் வரையில் இருக்கின்ற அந்த பகுதியை நான் பார்க்கும்பொழுது,
அன்பு குறைவுபட்டதற்கான காரணம் அங்கே சொல்லப்படுகின்றது. ஏன் அங்கே அன்பு குறைவுபடுகின்றது? ஏன் பிளவுகள், சண்டை, சச்சரவு, கருத்து வேறுபாடு, பிரச்சனைகள் காரம் ஆரம்பமாகின்றது? அங்கே சொல்கிறார் 12 வசனத்திலே, நான் இதை சொல்ல காரணம், அது 11 வசனத்திலே, உங்களுக்குள் சண்டை சச்சரவுகள் இருப்பதாக குளோயி வீட்டார் எனக்கு தெரிவித்தனர். யார் அந்த குளோயி வீட்டார்? ஃபஸ்ட்டு அங்கே தான் சர்ச்சு நடக்குது. போன வாரமே சொன்னேன் இல்லையா, அப்போ சில 2:42 வீடுகள் தோறும் அப்பம் பிட்கதலிலும் ஜபத்திலும் உபவாசத்திலும் தரித்திருந்தார்கள். சரி, இந்த குறிந்தில இந்த குளோயி என்ன பண்ணுறாங்க, அவங்க வீடை கொடுக்குறாங்க ஜபத்துக்காக, ஓர்ஷிப்புக்காக, ஆராதனைக்காக அந்த வீட்டை கொடுக்குறாங்க. அப்போ அங்கேயே என்ன பண்ண வீட்டை, அந்த ஒரு சின்ன ஓர்ஷிப், சின்ன ஓர்ஷிப் சென்டர்லேயே பிரச்சனைகள் ஆரம்பமாகிறது. என்னது ஆரம்பம், என்ன பிரச்சனை? நான் பவுலை சேர்ந்துள்ளேன் என்றும், நான் அப்பல்லோவை சேர்ந்துள்ளேன் என்றும், நான் கேபாவை சேர்ந்துள்ளேன் என்றும், நான் கிறிஸ்துவை சேர்ந்துள்ளேன் என்றும், அங்கே டிவிஷன்ஸ். அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்போ என்ன, நமக்கு என்ன நமக்கு தோணுதுனாக்கா, அப்போ அங்கே எல்லாருமே என்ன பண்ணியிருக்கிறாங்க, சுவிசேஷத்தை அறிவிச்சிருக்கிறாங்க. ஒவ்வொரு கோணத்தில் அவங்களுக்கு, அவங்களுடைய கோணத்தில் அங்கே சுவிசேஷத்தை அறிவித்திருக்கிறார்கள் என்பதாக நாம் புரிந்து கொள்வதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. தெர் இஸ் ரூம் டு அண்டர்ஸ்டாண்ட் தட் சீஃபஸ் பால் அண்ட் அப்பல்லோ வென் தேர் அண்ட் ப்ரீச் த காஸ்பல் இன் த்ரூ தேர் ஓன் ஆங்கிள், த்ரூ தேர் ஓன் விஷன், அவங்களுடைய காட்சிப்படி, அவருடைய தரிசனத்தின்படி சொல்லியிருக்காங்க. என்னன்னா, ஒரு என்ன இப்போ சிலர் இல்லையா, நம்ம சர்ச்சிலே பாருங்கள், சிலருக்கு பிரசங்க சொல்கிற பிரசங்கம் பிடிச்சிருக்கும், சிலருக்கு வந்து வேறு டிஃப்ரெண்ட்டாக பேசியிருக்கலாமே நினைச்சிருப்போம், இன்னும் சிலருக்கு இல்லை இப்படி சொல்லியிருக்கலாமே. சில கூட நம்ம சர்ச்சு முடிஞ்ச பிறகு வந்து ஷேர் பண்ணுவாங்க, ஐயா நீங்கள் இதை சொல்வீங்க நான் எதிர்பார்த்தேன் அப்படின்னு. சரியா, நான் சொல்ல முடியாத வேறு இன்னும் ஒரு 1000 சொல்லலாம் இல்லையா. ஒவ்வொருக்கும் கடவுள் எப்படி வெளிப்படுத்துகிறாரோ அந்த ஆங்கிளில் அருளுரை ஆற்றுவோம். இந்த 3 பேருடைய இந்த அவங்களுடைய பிரசங்கம், அவங்களுடைய ஊழியத்தை பார்க்கும் பொழுது, ஒவ்வொரு ஊழியத்தினாலும் சில மக்கள் கவரப்பட்டிருக்கிறார்கள். பவுலுடைய ஊழியத்தினாலே சில மக்களும் ஒரே சபையிலே, அந்த கொரிந்து சபையிலேயே பவுலுடைய கருத்துக்கள் சிலருக்கு பிடிச்சிருந்துச்சு. அதே போல் அப்பல்லோ அவனுடைய கருத்துக்கள் சிலருக்கு பிடிச்சிருந்தது. அதுபோல் கேபா, சீஃபஸ், பேதுரு அவருடைய ஊழியங்கள் சிலருக்கு பிடிச்சிருந்தது. கொள்கைகள், கருத்துகள் என்ன, அதை பிடிச்சிக்கிட்டு அவங்க என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, நான் பவுலை சேர்ந்தவன், அப்பல்லோவை சேர்ந்தவன், கேபாவை சேர்ந்தவன் என்று ஆளுக்கால சொல்ல ஆரம்பித்தாங்க. என்ன அதுதான் விஷயம், அவருடைய அருளுரைகள் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருந்துச்சு. இன்றைக்கும் சில ப்ரீச்சர்ஸ் வந்து பண்ணுற பிரசங்கம் பார்த்தீங்கன்னாக்கா அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கும், அந்த சபையாருக்கு பிடிச்ச மாதிரி இருக்கும், ஆஹா சூப்பரான பிரசங்கம் அப்படின்வாங்க. பவுல் என்ன பண்ணுறாரு, எல்லாத்தையும் கண்டித்து உணர்த்துவார். அதுக்கு முன்னாடி நீங்கள் பேதருக்கு வருவோம். பேதருக்கு பார்த்தீங்கன்னாக்கா விருத்தசேதனம் செய்து கொள்ள அந்த மக்கள், அந்த செய்யாத மக்களோடு கூட அவர் வந்து நல்லா பேசிக்கிட்டே இருப்பார், நல்லா அவங்களோட கூட சாப்பிட்டுருப்பார். திடீர்னு யூத மக்கள் சிலர் அவரை கண்டிக்கும்பொழுது அதிலேருந்து விளங்கிடுவார். அதை நம்ம பார்க்கலாம். அப்போ சிலர் 11:1-4 பார்க்கலாம். அதுபோல் கலாத்தியர் 2:11-14 பார்க்கலாம். யூத மக்கள்லாம் வந்துட்ட பிறகு அந்த பிரசங்கமே மாறி போயிடும், நீங்கள் விருத்தசேதனை செய்து கொள்ள வேண்டும் என்று புறஜாதி மக்கள் சொல்லுவார். ஆக இது வந்து மக்கள் சில நேரங்களிலே வித்தியாசமாக அவருடைய கொள்கைகள் மாறிக்கொண்டிருக்கிற முடியலே, அது கொஞ்சம் மக்களுக்கு பிடிச்சிது. பார்த்தியா, ஒரு கண்டித்து உணர்த்துறாரு சில நேரத்தில், சில நேரத்தில் கண்டிக்காமல் இருக்கிறார் பாருங்க, அது ரொம்ப பிடிச்சு போச்சு. ஆக கொஞ்சம் பேர் அந்த கொள்கைகளுக்கு தங்களை விற்று போட்டார்கள். அப்பல்லோவுக்கு வரும்பொழுது, அப்பல்லோ அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 18 பார்த்தீங்கன்னாக்கா, அவர் வந்து யோவான் ஸ்நானகருடைய சீடர். அவருடைய திருமுழுக்கு, யோவான் ஸ்நானகர் திருமுழுக்கு என்ன, அவர் சொல்லி கொடுத்த திருமுழுக்கு மனந்திரும்புதலுக்கு ஏதுவான திருமுழுக்கு, இதை அவர் கெட்டியமாக பிடிச்சிக்கிறார். அதைத்தான் வந்து சொல்லி அதை பிரசங்கம் பண்ணுவார் குறிந்து பட்டணத்தில். தூயாவி வேண்டாம், அந்நிய பாஷை பேசணும்னு அவசியம் இல்லை அப்படின்னு அவருடைய கொள்கைகள். அங்கே இது சிலருக்கு பிடிச்சிருந்தது. உடனே அவங்க என்ன பண்ணாங்க, ஒரு சாரார் தாங்கள் அப்பல்லோவை சேர்ந்தவன் என்றும் அப்படி மாறி போனாங்க. இப்போ இது எல்லாம் ஒவ்வொரு விஷயத்தையும் பவுல் கண்டித்து உணர்த்தினார். அதனாலே கவரப்பட்ட சில
சபை மக்கள் குறைந்து சபையில் சில மக்கள் பவுலுடைய பிரசங்கம் விக்கிரக ஆராதனை வேசித்தனம் விபச்சாரம் இன்னமாக இந்த உணவு பற்றிய அந்த காரியங்கள் அந்த ஒழுங்கு அசைவ உணவு சைவ உணவு இதை பற்றிய காரியங்கள் ஆண் பெண் ஏற்றத்தாழ்வு இதெல்லாம் வந்து கண்டித்து உணர்த்துவார். உயிர்த்ததலை குறித்த காரியங்கள் பிறருடைய வீட்டை இல்லை பொருட்களை உடைமைகளை கவருகின்ற காரியங்கள் இதெல்லாத்தையும் ஓரளவு ஈச் அண்ட் எவ்ரி திங் பவுல் கண்டித்து கொண்டுத்துவார். இது சிலருக்கு பிடிச்சிருந்தது. ஆகவே அந்த குறைந்த சபையில் இதெல்லாம் பிளவுகள் ஏற்படுவதற்கு காரணமாக இருந்தது. ஆக ஒன்றுபட்டிருந்த திருச்சபை அன்பின் அடிப்படையிலே கட்டப்பட்டிருந்த திருச்சபை இந்த கொள்கைகளை பிடித்து கொண்டு சின்னாபின்னமாகி போனது. இதை குளோயி வீட்டார் என்ன சொல்கிறாங்க பவுலுக்கு எழுதுறாங்க கடிதம் எழுதுறாங்க. பவுல் எப்போ போனார் அங்கே 49 கிபி 49 போய் சர்ச்சை எஸ்டாப்ளிஷ் பண்ணுறார். கிட்டத்தட்ட 18 அவர் அங்கே தங்கியிருந்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 18 அவருக்கு பிறகு தான் யார் போகிறா அப்போலோ போகிறார். அப்போலோ போயிட்டு அவர் ஒரு மாதிரி எங்கே பிரசங்கம் பண்ணிட்டு வரார். யோவான் கொடுத்த திருமுழுக்கு இருந்தால் போதும் பரிசுத்தாவிலாம் வேண்டாம் இது அந்நிய பாஷெல்லாம் வேண்டாம்னு சொல்லிட்டு அங்கே சொல்கிறது. அவர் போயிட்டு வந்துட்டாரா அப்புறம் தான் கேபா போகிறார் பேதுரு போகிறார். இப்போ மூணாவது தேர்ட் டைப் பிரசங்கம் மூணாவது வித்தியாசமான புத்த சேதனம் பண்ணி கொண்டிருக்கின்ற மக்களோடு ஒன்று பண்ணி கொள்ளாத மக்களோடு ஒன்று ஒன்று பேதுருடைய மாய்மாலத்தை கண்டித்து உணர்த்துகின்றார் கலாத்தியர் 2 11. ஆக இப்படி ஒவ்வொருவரும் தங்களுக்கு பிடித்த கொள்கைகளின் அடிப்படையிலே பிரிந்து போனார்கள். அங்கே சர்ச்சஸில் ஒரே குவாரல் கன்ஃபியூஷன். அன்பின் அடிப்படையில் இணைக்கப்பட்டிருந்த மக்கள் ஒருத்தருக்கு ஒருத்தரும் முறுமுறுக்க ஆரம்பிக்கிறார்கள். இதை பவுல் பார்க்குறாரு குளோயி வீட்டால் மூலமாக கேள்விப்படுகிறாரு. கிட்டத்தட்ட அவர் எப்போ 49 அங்கே போகிறாரு கிட்டத்தட்ட 1.5 அங்கே ஊழியம் செய்கிறாரு. இந்த குறைந்த நிருபத்தை எழுதும் போது கிபி 54 கிட்டத்தட்ட 3.5 கழித்து இந்த விஷயத்தை கேள்விப்பட்டு இந்த கடிதத்தை அவர் எழுதுகின்றார். இப்படியெல்லாம் இருக்கிறீங்களேப்பா நான் அப்பல்லோவை சேர்ந்து இதுக்காகவா நாங்களுக்கு உங்கள்கிட்ட ஊழியத்தை நாங்கள் செஞ்சோம் எல்லாரும் ஒன்றுபட்டு வாழ வேண்டும் என்று அல்லவா நாங்கள் ஊழியம் செய்தோம். கிறிஸ்து ஒருவர் கடைசியில் இந்த சிலுவையை அவர் எடுத்து உரைக்கிறார். சிலுவையின் அடிப்படையில் நாம் அனைவரும் ஒன்றிணைய வேண்டும். சிலுவை தான் நம்மை ஒன்றிணைந்திருக்கிறது. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மாத்திரமே சிலுவிலே அறையப்பட்டிருக்கிறார். பவுலாகிய நானோ அல்லது கேபாவோ வேறு யாருமோ சிலுவையில் அறையப்படவில்லை. கிறிஸ்து தான் இந்த உலகத்திலே அனைத்திற்கும் ஆதி காரணர். கிறிஸ்துவை இல்லாமல் ரட்சிப்பு கிடையாது. கிறிஸ்து அறையப்பட்டு அந்த சிலுவை இல்லாமல் மீட்பு கிடையாது என்று அங்கே போதித்து உணர்த்துகின்றார். அன்பில் ஒன்றிணைத்து ஒன்றித்திருத்தல் இன்றைக்கு நம்முடைய சபைகளிலும் பல கொள்கைகளை பிடித்து கொண்டு இன்றைக்கு சின்னாபின்னமாக சபைகள் சுக்குநூறாக உடைக்கப்பட்டிருக்கிறது. 7 சபை என்றும் ஏகோவா ஷாலோம் என்றும் ஜெகோகோவா விட்னஸ் என்றும் சிஎஸ்ஐ என்றும் சிஎன்ஐ என்றும் இல்லையா இப்படி நாம் பிரிந்து கிடக்குகின்றோம். எல்லாம் அன்பின் அடிப்பிலே ஒன்றுபட வேண்டும் என்று ஆண்டு விரும்புகிறேன். இதெல்லாம் பார்த்து பார்த்தா கடைசியில் பவுல் 1 Corinthians 13 அன்பை பற்றிய அதிகாரம் சகலத்தையும் தாங்கும் சகலத்தையும் சகிக்கும் சகலத்தையும் நம்பும் சகலத்தையும் விசுவாசிக்கும் பொறாமைப்படாது சினமடையாது. சரி அவன் அப்போல்லவன் சேர்ந்தவன் சொல்கிறான் சொல்லிட்டு போட்டோம் நான் கேபாவை சேர்ந்தானா சொல்லிட்டு போட்டோம் ஆனால் என்ன இருங்க ஒன்றா இருங்க அன்பாக இருங்க. இப்பொழுது நம்பிக்கை விசுவாசம் அன்பு இவை மூன்றும் நிலைத்திருக்கிறது இவைகளில் அன்பே பெரியது என அவர் முடிக்கிறார். ஆக அன்பில் ஒன்றித்தனைக்கும்படியாக நாம் அழைக்கப்பட்டிருக்கின்றோம். நாம் இங்கே அன்பாக இருந்தால்தான் புறஜாதி மக்களுக்கு பார்க்கின்றவர்களுக்கு நாம் கிறிஸ்தவ உத்தம சாட்சிகள் என்பதை அவர்கள் வெளியிலே சொல்ல முடியும். பல இலக்கத்துக்கு இந்த பிரச்சனை வருதுன்னா காரணம் குறிப்பாக இந்த சேகரக்குழு தேர்தல் இல்லை பேராய தேர்தல் இல்லை சினாடு தேர்தல் போலீஸ் ப்ரொடெக்ஷன் ரவுடிங்க இல்லை அப்போல அவளை பல பேராயங்களிலே ரவுடிங்களை வச்சு தான் எலெக்ஷனே நடக்கிறது. புறஜாதி மக்களுக்கு நாம் எப்படி சாட்சியாக இருக்க முடியும் நாம் இயேசுவின் அன்பை பற்றி நாம் எப்படி போதிக்க முடியும். இது ப்ரொபேஷனர் இப்போ ரோஷா நகரத்தில் ப்ரொபேஷனர்
1992 மூன்று மாதம் எல்லாம் மூணு மாதம் அஞ்சு மாதம் இப்படி தான் ப்ரொபேஷனரை மாற்றி மாதிரி என்னை தூக்கி மூணு மாதத்துக்கு ஒரு தடவை அஞ்சு மாதத்துக்கு கூட தூக்கி அடிச்சுக்கிட்டே இருந்தாங்க ரோஷா நகரம். அங்கே நாங்கள் ஒரு ஐந்தாவது ஞாயிற்றுக்கிழமை வேறு ஒரு கிராம சபைக்கு ஊழியத்துக்கு சென்றிருந்தோம். அங்கே உள்ள அந்த கிராமத்து என்ட்ரன்ஸ்லேருந்து ட்ரம் எல்லாம் அடிச்சுட்டு பாட்டு பாடிட்டு உள்ளே போகிறோம். நிகர இல்லாத சர்வீஸாக பாட்டு பாடிட்டு மெகாஃபோனில் பாட்டு பாடிட்டு போகிறோம். அப்போது பாடிட்டு ஒரு மரத்தடியில் நின்று இதுதான் தேவன் அன்பாக இருக்கிறார், நீங்கள் எல்லாம் அன்பாக இருக்க வேண்டும் எல்லாம் இப்போ ப்ரீச் பண்ணிகிட்டு இருக்கிறாரு எங்களுடைய மூத்த ஆயர். நான் இப்போ ப்ரொபேஷனர், மூத்த ஆயர் பிரசங்கம் பண்ணுறாரு. அப்போ சில வாலிப பசங்க தூரத்தில் கிண்டல் பண்ணுறாங்க, நீங்கள் ஏன்டா அன்பாக இருக்க மாட்டீங்க, நீங்கள் ஏன்டா சந்தோஷமாக இருக்க மாட்டீங்க, நீங்கள் ஏன்டா வந்து கூத்தடிக்க மாட்டீங்க, உங்களுக்கு ஃபாரின்லேருந்து பணம் வருது, ஃபாரின்லேருந்து பணம் வருது, ஆனால் நீங்கள் சந்தோஷமாக இருக்கிறீங்க, இதுவாக இருக்கிறீங்க. ஆனால் அதே நேரத்தில் எலெக்ஷன் வந்து அடிச்சுக்கிறீங்கள்ல கேட்குறான், எலெக்ஷன் வந்து அடிச்சுக்கிறீங்கள்ல, நீ அந்த ஜாதின்னு சொல்கிற இல்லை, நீ இந்த ஜாதின்னு சொல்கிற இல்லை, நாங்கள் பார்த்துன்னு தாண்டா இருக்கிறோம், நீங்கள் திருந்துங்கடா முதல்ல இப்படின்னே சொல்கிறான். நம்ம பேச முடியாது, ஏன்னா நடக்கிறத அப்படி அவன் சொல்கிறான், புறஜாதி மனுஷன் சொல்கிறான், நான் பவுலை சேர்ந்தவன் என்றும் நான் அப்பல்லோவை சேர்ந்தவன் என்றும். அப்படி தான் நடக்குது நம்முடைய பேராயங்களில் சபைகளில் கிறிஸ்தவத்தில் நடந்து கொண்டிருக்கிறது. ஆம் என கருமையானவர்களே, ஆண்டவர் நமக்காக செல்விலே அறையப்பட்ட ஆண்டவர், நம்மை சுற்றி புறஜாதி மக்கள் இல்லையா, தேவையில் இருக்கின்ற மக்கள், அன்பை எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கின்ற மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவளுக்கு நாம் என்ன கைமாறு செய்ய போகின்றோம்? ஆண்டவருடைய வெளியேற பெற்ற அன்பை ருசி பார்த்துருக்கிற நாம் இல்லை, கர்த்தர் நல்லருமை ருசித்து பாருங்கள், படிக்கிறதுக்கு நல்லா இருக்குது, நாம் அதை எப்படி மற்ற மக்களோடு அன்பை எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கின்ற மக்களோடு நாம் பகிர்ந்து கொள்கிறோம்? பிரேக் வேர் என்று சொல்லப்படுகின்ற ஒரு மாமனிதர், ஃபார் இன்ஸ்டன்ஸ், காட் டீச்சர்ஸ் அஸ் டு லவ் பை புட்டிங் சம் அன்லவ்லி பீப்புள் அரவுண்ட் அஸ். யா, இன்னும் நேசிக்கப்படாத மக்கள் இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் கோடிக்கணக்கில். இட் டேக்ஸ் நோ கேரக்டர் டு லவ் பீப்புள் ஹூ ஆர் லவ்லி ஆர் லவ்லி அண்ட் லவ்விங் டு யூ. அவங்கள தராதரத்தை பார்த்தோ, அவங்களுடைய கேரக்டரை பார்த்தோ நீங்கள் என்ன பண்ணாதீங்க, அவங்களை நேசிக்காதீங்க. அதை அப்பாற்பட்டு அவளை நேசிக்க வேண்டும். கடவுள் நம்ம கேரக்டரை பார்த்து கான்டக்டரை பார்த்து நம்ம நேசித்திருப்பாருனாக்கா ஒருத்தனையும் நம்ம நேசித்திருக்கவே முடியாது. ஆக நாம் அதை ஒரு அளவுகோலாக தூற்றுக்கோளாக அதை நாம் வைத்து கொண்டிருக்கின்றோம், எடை கோலாக வைத்து கொண்டிருக்கணும். இவங்களா இவங்களுக்கு தான் ஹெல்ப் பண்ணணும், இவங்களா அவங்களுக்கு தான் ஹெல்ப் பண்ணணும் என்று அப்படியான ஒரு அளவுகோலை வைத்திருக்கிறோம். அன்னை தெரசா அவர்கள் அவங்கெல்லாம் வெளிநாட்டிலிருந்து மிஷினரிமார்கள், அவங்களாம் வந்து இந்த சேவை செய்தார்கள், அன்பின் அடிப்படையிலே அவர்கள் செய்தார்கள். ஐயா உனக்கெல்லாம் செய்யக்கூடாது, அவனெல்லாம் செய்யக்கூடாது என்று அவர்கள் ஒருபோதும் கருதவே இல்லை. அப்படி நினைத்திருந்தால் நம்ம இந்திய தேசத்திலே சர்ச் எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டே நடந்திருக்காது. ஆகவே கடவுள் அவர்கள் மீது பாராட்டி அன்பை தங்கள் இல்லங்களை துறந்து வீடுகளை துறந்து சொத்துக்களை துறந்து இங்கே வந்து பல கஷ்டங்களை பட்டு பல உபத்திரவங்களை வியாதிகளை பட்டு இங்கே மறித்து போயிருக்கிறார்கள். வெளிநாட்டுங்க செல்லாம் நிறைய உதாரணத்தை நாம் காட்ட முடியும். ஆக அப்படிப்பட்ட அன்பை ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே எதிர்பார்க்கின்றார். God gives us people to love and things to use. என்ன சொல்கிறாரு? மக்களை கொடுத்துருக்கிறார் நேசிக்க, அண்ட் திங்ஸ் டு யூஸ், பொருட்களை உபயோகித்து இல்லையா, வெளிநாட்டு மெடிசன், பால், பால் பொருட்கள், உணவு பண்டங்கள் இதெல்லாம் கொண்டு வந்தாங்க. நம்ம அடிமைத்தனத்திலே கஷ்டத்திலே வாழ்ந்திருந்த மக்களுக்கு இதெல்லாம் கொடுத்து. ஆக God gives us people to love and things to use, not things to love and people to use. இன்றைக்கி அப்படியே உள்டாவாக மாறி போச்சு. உலகத்தை நேசித்து உலக பொருளை நேசித்து மக்கள் இந்த கிறிஸ்தவர்களும் மக்களை மறந்து விட்டார்கள் என்று சொல்லுகின்றார். ஆனால் தான் தூய யோவான் 1 யோவான் 2 உலகத்திலும் உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாதிருங்கள். உலகத்தில் உள்ள தட் மீன்ஸ் மெட்டீரியல் லவ், பட் இன்ஸ்டெட் வி ஹாவ் டு லவ் பீப்புள் ஹூ ஆர் லாங்கிங் ஃபார் லவ். அன்பை எதிர்பார்த்து சமுதாயத்திலே காத்து கொண்டிருக்கின்ற மக்களை அன்பாக நேசிப்பதன் மூலமாகத்தான் நாம் ஆண்டவரிடத்திலே அவர்களை
கவர்ந்து கொண்டு வர முடியுமே தவிர நம்முடைய சுய நீதியினாலே சுய மேன்மையினாலே அல்ல நம்ம சுய லாபத்தினால் எதையும் நாம் சாதித்து விட முடியாது. ஆகவே அன்பின் மக்களாய் வாழ்வோம். தேவன் அன்பாக இருக்கிறார். அவருடைய சாயலில் படைக்கப்பட்ட நாமும் அன்பாக இருப்போம். அன்பின் நிமித்தமாக நாமும் ஒன்றிணைவோம். சபை குடும்பங்களாக ஒன்றிணைவோம். சபைகளாக பேராயங்களாக ஒன்றிணைவோம். இந்த சமுதாயத்தை நாம் கட்டி எழுப்போம். கர்த்தராமே இந்த வார்த்தைகளையும் இதை கேட்டுக்கொண்டு யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்ட நாம் அனைவரும் இணைந்தவர்களாய் நம்முடைய விசுவாசத்தை அப்போஸ்தலர் விசுவாச பிரமாணத்தின் வழியாய் அறிக்கை செய்வோமாக. வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவனை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே குமாரனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவையும் விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்தாவியினாலே கன்மலைத்தோப்பை விட்டு பிறந்தார். புந்தி விழாத்தின் காலத்தில் பாடுபட்டு செல்வில் அடைந்து மறித்து அடக்கமண்ணப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். மூன்றாம் நாள் மறித்தோரிடத்திலிருந்து எழுந்தள்ளினார். பன்னமிடத்துக்கேறி சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவனுடைய வலதுபாரத்தில் வீற்றிருக்கிறார். அவரிடத்திலிருந்து உயிருடைய மருத்துவரும் நியாயந்திருக்க வருவார். பரிசுத்த ஆவியும் விசுவாசிக்கிறேன். பொதுவாக இருக்கிற பரிசுத்த சபையும் பரிசுத்தவனுடைய ஐக்கியமும் பாவமன்னிப்பும் சரீரம் உயர்த்ததிலும் நித்திய ஜீவனும் உண்டென்று விசுவாசிக்கிறேன். ஆமீன். நாம் அறிக்கையிட்ட இந்த விசுவாசத்திலே மரணப்படைந்து நிலைத்திருக்க தூய ஆவியானவர் தாமே நமக்கு கிருபை செய்வாராக. ஆமீன். இப்பொழுது திருச்சபையின் அறிவிப்புகளை நம்முடைய செயலர்கள் நமக்கு அறிவிப்பார்கள். கிறிஸ்துவுக்குள் பிரியமான தமிழ் வெஸ்லி ஆலய குடும்பத்தினர்கள் அனைவருக்கும் இறைமைந்தன் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் வாழ்த்துதலை கூறிக்கொள்கிறேன். இன்னும் கூட தொற்றுநோய் பரவல் அதிகமாக உள்ளதால் ஆலய வழிபாடு மற்றும் கூடுகை தவிர்க்கப்படுகிறது. ஆலய அங்கத்தினர்கள் சிலர் இன்னும் சுகவீனமாய் உள்ளார்கள். ஆண்டவரின் அருளால் பூரண சுகம் பெற்று அனைவரும் ஒன்று கூடி ஆண்டவரை ஆராதிக்கவும் ஆலய வழிபாடை தொடர்ந்து நடைபெறவும் நாம் குடும்ப ஜப கூடுகையில் ஜெபிக்க வேண்டுகிறேன். வெள்ளி சனி மற்றும் ஞாயிறு ஆலய வழிபாடுகள் அரசாங்க தடை உத்தரவு உள்ளது. ஆகையால் நம் ஆலய வழிபாடு ஆன்லைன் வழியாக யூடியூப் தற்சமயம் ஒளிபரப்பாகி கொண்டு உள்ளது. நமது ஆயரவர்கள் ஆராதனையை நடத்தியும் தேவச்செய்தி அளித்தும் உள்ளார்கள். திருச்சபை குடும்பத்தினர்கள் இந்த ஆராதனையை முழுமையாக கண்டு தேவ ஆசீர்வாதத்தை பெற்று செல்லும்படி அன்புடன் கூறுகிறோம். வருகிற 26/1/2022 புதன்கிழமை குடியரசு தினம் அன்று காலை 7 மணிக்கு நமது ஆலய வளாகத்தில் உள்ள கொடிக்கம்பத்தில் ஆயரவர்களால் தேசிய கொடி ஏற்றப்படும். திருச்சபை அங்கத்தினர்கள் குடும்பமாக வந்து கொடியேற்றும் வைபவத்தை சிறப்பித்து தருமாறு அன்புடன் அழைக்கிறோம். இந்த வாரம் பிறந்த நாட்களை காணும் நம் திருச்சபை குடும்பத்தினர்கள் 25ஆம் தேதி மாஸ்டர் காலின் ஜர்பஸ் சன்னா மிஸ்டர் புஷ்பராஜ், 26ஆம் தேதி மிஸ் எஸ் ஜெயராஜ், 28ஆம் தேதி மிஸ்ஸஸ் புனிதா ஜெயராணி, ஒய்ஃப் ஆஃப் மிஸ்டர் சாலமன் ஜேசுதாஸ், 29ஆம் தேதி மாஸ்டர் அஜய், சன் ஆஃப் மிஸ்டர் பால் விக்டர், 30ஆம் தேதி மிஸ்ஸஸ் எம்ஜே பர்சி ஃபெமினா, ஒய்ஃப் ஆஃப் மிஸ்டர் மைக்கேல் மேத்யூ, 30ஆம் தேதி மாஸ்டர் பினாய் சைனஸ், சன் ஆஃப் மிஸ்டர் சுனில் ராஜன். திருமண நாட்களை காண்பவர்கள் 24ஆம் தேதி மிஸ்டர் ஜோசப் ராக்ஃபெல்லர், மிஸ்ஸஸ் கவிதா எஸ்தர், 24ஆம் தேதி மிஸ்டர் டைனட், மிஸ்ஸஸ் டீனால், 26ஆம் தேதி மிஸ்டர் ஜான் சாத்ராக், மிஸ்ஸஸ் மார்கரேட் இன்பராணி, 26ஆம் தேதி மிஸ்டர்ஸ் கிருஷ்ணதாஸ் பிரபாகர், மிஸ்ஸஸ் மேக்லின் கலாவதி, 27ஆம் தேதி மிஸ்டர் ஜூட் ஆமோஸ், மிஸ்ஸஸ் செல்ஃப் ஷெஃபாலி ஃபெலிசியா, 28ஆம் தேதி மிஸ்டர் டேனியல் வினோத்குமார், மிஸ்ஸஸ் மரியா ஜெரோஃபியா, 28ஆம் தேதி மிஸ்டர் அஜய் டயஸ், மிஸ்ஸஸ் பிரமோலனி. திருமண நாட்களை காண்பவர்கள் மற்றும் பிறந்த நாட்களை காண்பவர்களையும் ஆண்டவர் தாமே ஆசீர்வதிப்பாராக.
திருச்சபையாக இவர்களை வாழ்த்துகிறோம். திருமண அறிக்கை. தென்னிந்திய திருச்சபை, சென்னை பேராயம், பிராட்வே குருசேகரம், வெஸ்லி தமிழ் ஆலயத்தைச் சேர்ந்தவரும் திரு மோசஸ் கஜேந்திரன், திருமதி எஸ்தர் மோசஸ் ஆகியோரின் மகனுமாகிய செல்வன் ஜெய் இ விகாஸ் என்கின்ற வின்சென்ட் என்பவருக்கும், தென்னிந்திய திருச்சபை, சென்னை பேராயம், ராயபுரம் குருசேகரம், உலக மீட்பர் ஆலயத்தைச் சேர்ந்த திரு இ செல்வகுமார், திருமதி கிளாரா செல்வகுமார் ஆகியோரின் மகளுமாகிய செல்வி எஸ் அகத்தா ஸ்டெஃபி என்பவருக்கும் திருமணம் செய்ய பெரியோர்களால் நிச்சயிக்கப்பட்டுள்ளது. இவர்கள் இருவருக்கும் திருமணம் நடத்தக்கூடாது என்று நியாயமான காரணமோ தடையோ இருக்குமானால் அதை எழுத்து மூலம் சபை ஆயருக்கு தெரியப்படுத்துமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். இது இவர்களுக்கு மூன்றாம் அறிக்கை. பிறந்தநாள் ஜபக்குறிப்புகளுக்காகவும் திருமண நாள் ஜபக்குறிப்புக்காகவும் வாசிக்க கேட்ட திருமண அறிக்கையில் இடம்பெற்றிருக்கின்ற அண்மையின் மணமக்களுக்காகவும் நாம் தலைகளை தாழ்த்தி ஆண்டவரை நோக்கி மன்றாடுவோம். எல்லா நன்மைக்கும் ஊற்றும் காரணமாயிருக்கிற எங்கள் அன்பு நல்ல ஆண்டவரே, இந்த நாளிலும் இந்த வாரத்திலும் தங்களுடைய இனிமையான பிறந்தநாளை காணுகின்ற அன்பு பிள்ளைகளுக்காக உங்களுக்கு நாங்கள் நன்றி சொல்கின்றோம். கர்த்தாவே, தாயின் கர்ப்பத்திலே பிள்ளைகளை உருவாக்கின நாள் முதற்கொண்டு இந்நாள் வரைக்கும் ஆண்டவரே, நம்முடைய அருமை பிள்ளைகளுக்கு நீர் பாராட்டி வருகின்ற சகல ஆசீர்வாதங்களுக்காக நன்றி சொல்கின்றோம். நம்முடைய ஆசி காலத்தில் மேலும் ஒரு புதிய ஆண்டை நீர் கூட்டி தந்திருக்கிறீர், நன்றி படைக்கின்றோம். கடந்து வந்த பாதையிலே கர்த்தர் நல்லவராக, வல்லவராக, போதுமானவராக இருந்து ஆண்டவரே ஒரு நாளும் நம்முடைய இரக்கத்தினாலும் பேரன்பினாலும் நம்மளை காத்து தயவுக்காக உங்களுக்கு ஸ்தோத்திரம். எல்லா நோய் நொடிகளுக்கும் விக்கினங்களுக்கும் ஆண்டவரே வியாதிகளுக்கும் விலக்கி காத்துக்கொண்டு நமக்கு ஸ்தோத்திரம். இந்த புதிய ஆண்டு தம்முடைய பிள்ளைகள் அனைவருக்கும் எல்லாவிதத்திலும் ஆசீர்வாக கிருபைத்தார். வருஷத்தையும் முதல் நன்மையினால் முடிசூட்டுகிறீர் என்ற வேத வாக்கியத்தின்படி இந்த புதிய வருஷத்தை நன்மையினாலே நீர் முடிசூட்டி கத்தாவே, இந்த ஆண்டு முழுவதும் கத்தர் தம்முடைய பிள்ளைகளை கரம்பட்டி வழிநடத்துவீராக. நல்ல சரீர சுகம் மேலும் ஜீவனை கொடுத்து நீடித்து ஆசி நாள்கள் திருப்தி ஆக்கும். இதே போல் இந்த அநேக பிறநாளை தன்னுடைய வாழ்விலை கண்டு மிக சாட்சியாக வாழ்முடைய கிருபை செய்தளும். திருமணநாள் ஆசிரியர் நம்ம தம்பதிகளுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டு வரை இல்லற வாழ்க்கையிலே அருமையை தம்பதிகளை நாள் முதற்கொண்டு இந்நாள் வரைக்கும் நீர் கொடுத்து வருகின்ற சகல ஆசீர்வாதங்களுக்காக, அருட்கொடைகளுக்காக, கிருபைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். இந்த புதிய ஆண்டு அருமை பிள்ளைகளுக்கு எல்லாத்தினும் ஆசீர்வாக கிருபை தாரும். போக்கில வரத்திலும் நிறைய துணையாக வந்து பாதுகாத்துக்கொள்ளும். ஆண்டு வரையுடைய பிள்ளைகளை கத்திர ஆசீர்வாதத்திலும், தேய்களை கத்திர சந்தையும், வீட்டின் அப்பத்தையும், தண்ணீரை கத்திர ஆசீர்வதியும், குடும்பத்தின் வளர்ச்சிக்காக முன்னேற்றக்காக எடுத்துக்கொள்ளும் எல்லா முயற்சியிலும் கத்துடைய கரம் துணை நிற்க முடியாக நாங்கள் விழுந்தில் புரிகின்றோம். ஆண்டவரே, இதே போல என் அநேக திருமண நாளை தன்னுடைய வாழ்விலை கண்டு உங்கள் சாட்சியாக வாழ்முடை கிருபை தாரும். திருமண அறிக்கையில் இடம்பெற்றிருக்கின்ற அன்பின் மணமக்கள் விகாஸ் வின்சென்ட், அகத்தா ஸ்டெஃபி, இவர்களுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, வருகின்ற 27ஆம் தேதி ராயபுரம் சிஎஸ்சி ஆலயத்தில் நடப்போகின்ற அவருடைய திருமணத்தை கத்திர ஆசீர்வதிப்பீராக. திருமண ஏற்பாடுகள் அனைத்தையும் கத்திர ஆண்டவரை முன்னே நடத்தி கொடுங்க ஜபிக்கின்றோம். ஆண்டவரே, குறிப்பாக இந்த தமிழ்நாடு அரசு ஊரடங்கு உத்தரவின்படி கத்தாவே இந்த கொரோனா காலகட்டத்தில் அந்த உத்தரவை மதித்து ஆண்டவரே இரு வீட்டாரும் மிகுந்த ஞானத்தோடு கவனத்தோடு எச்சரிக்கையோடு நடந்து கொள்கிறதாக தான் கிருபை சேரலும். பிள்ளைகளை ஒரு குடும்பமாக இணைக்கப்பெற்று ஆண்டவரே மக்கென்று ஒரு புதிய இளர்த்தியை கட்டி எழுப்பி தங்கள் வாழ்நாள் உதவும் ஒரு சாட்சியாக வாழ்முடைய கிருபை செய்திருளும். தொடர்ந்து முடியாமின் கரம் ஆண்டவரே எங்களை எல்லோரும் தாங்கி பலப்படுத்துவதாக. இயேசு கிறிஸ்து நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பரமபிதாவே, ஆமீன். மீண்டும் கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமையுண்டாகவும் நம்முடைய காணிக்கைகளை படைப்பதற்கு ஏதுவாகவும் கீர்த்தனைகளை 117ஆம் கீர்த்தனையை பாடுவோம். அன்பே பிரதானம் சகோதர, அன்பே பிரதானம் என்ற பாடலை பாடுவோம். ஆண்டவருக்கு நேர்ந்து கொண்ட காணிக்கைகளையும், ஸ்தோத்திர காணிக்கை, சந்தா காணிக்கை, கட்டண நிதி ஆகியவற்றை நாம் அதற்கென்று நாம் தனியாக எடுத்து வைத்துக் கொள்வோம். உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் ஆலயத்திற்கு வரும்பொழுது எனக்கு தெரியப்படுத்துங்கள், நான் உங்களுக்காக நான் வந்து ஜெபித்து அந்த காணிக்கைகளை பெற்றுக்கொள்வோம். உங்களுடைய ஆன்லைன் வசதி இருக்கின்றவர்கள் ஆன்லைனிலே உங்களுடைய காணிக்கைகளை, சந்தா காணிக்கைகளை செலுத்தும்படியாக உங்களை பட்சமாக கேட்டுக்கொள்கிறோம். கீர்த்தனை 217 நாம் அனைவரும் இணைந்து பாடுவோம். துணிவுடன் உடல்
ஜெபம் செய்வோம். துளியில் மத்தியில் வாசம் பண்ணுகிறீர்கள் தூய கடவுளே, தூதர்களால் எப்போதும் ஓயாமல் போற்றி புகழ்ந்து பாடுபடுகின்றவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த வேளையில் நாங்கள் படித்திருக்கிற காணிக்கைகளை உம்முடைய திருக்கரத்தில் அர்ப்பணிக்கின்றோம். ஆண்டவரே, இந்த உலகத்திலே உழைப்பதற்கு உழைப்பையும் அதன் மூலமாக வருமானத்தை நீர் கொடுத்து எங்கள் குடும்பங்களை காப்பாற்றும். உமக்கு நாங்கள் காணிக்கை படைக்கவும், எங்களால் இயன்ற உதவிகள் பிறருக்கு செய்வோம். இம்மட்டும் எங்களை ஆசீர்வதித்து வழிநடத்துகளை நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, எங்கள் படித்திருக்கிற காணிக்கைகளை தேவரீர் தயவை அங்கீகரித்து பெருக்கமான ஆசீர்வாதத்தை நீரை கட்டளையிடுவீராக. கடந்த ஆண்டவரே, இந்த காணிக்கைகளை மாத்திரமல்ல எங்கள் ஆவி ஆத்மா சரீரம் எல்லாவற்றும் எங்கள் காணிக்கையை ஒப்புக் கொடுத்து நாங்கள் அன்பிலே இணைந்திருக்கின்ற மக்களாக, அன்பிலே கட்டப்பட்ட மக்களாக, ஆண்டவரே அன்பை பிறருக்கு போதிக்கின்ற மக்களாகி நாங்கள் ஆண்டவரே கருத்து வேறுபாடு சண்டை சச்சரவுகளை கலைந்தறிந்து கத்தாவே அன்பின் நிமித்தமாய் உம்முடைய பிள்ளைகள் என்று புரஜாதி மக்கள் சாட்சி சொல்லக்கூடிய வகையிலே ஆண்டவரே மனுஷர் முன்பாக வெளிச்சம் பிரகாசிக்க கத்திர உதவி செய்வீராக. இந்த ஆராதனை முழுவதும் உங்களுடைய பிரசனம் எங்களோடு கொடுத்திருக்காங்க முக்கிய ஸ்தோத்திரம். ஆராதனை கடந்து கொண்ட அனைவரை கத்திர ஆசீர்வதியும், பார்த்து கொண்டிருக்கின்ற பார்க்க போகின்ற பிள்ளைகளை கத்திர ஆசீர்வதியே சுவாமி. தேவைக்கின்ற மக்களுக்காக நாங்கள் ஜெபிக்கின்றோம். சபையிலே குறிப்பாக சுகவீனமாய் பலவீனமாக இருக்கிற மக்களுக்காக நாங்கள் ஜெபிக்கின்றோம். ஆண்டவர் இந்த நாட்களில் கத்தாவே உடைய வல்லம் இழக்கிறவங்களை தாங்கி பலப்படுத்துவதாக. ஆண்டவரே குடும்பத்தில் இருக்கின்ற ஒவ்வொரு ஆண்டவரே எந்த நோயோ வியாதியோ கொள்ளை நோயோ தொடாதபடிக்கு கத்தாவே உடைய ரத்த கோட்டை கொள்ளை மருத்துவங்களும் ஜெபிக்கின்றோம். ஆண்டவரே வேலை நிமித்தமாக அல்லது வியாபாரத்தின் நிமித்தமாக அல்லது பல குடும்பக்காரன் நிமித்தமாக வெளியிலே சென்று வருகின்றவர்களை உடைய கருத்தில் அர்ப்பணிக்கின்றோம். நீர் பத்திரமாக நீர் பாதுகாத்துக் கொள்ளும். ஆண்டவரே இந்த கொரோனா ஒமிக்ரான் போன்ற எந்த தொற்று நோய்கள் அணுகாதபடிக்கு நீரே உடைய அன்பின் கருத்துக்களை அரவணைத்துக் கொள்வீராக. ஆண்டவரே குடும்பத்தில் சமாதானத்தை தாரும், சந்தோஷத்தை தாரும், மன நிம்மதியை தாரும். ஆண்டவரே அன்பிலே கட்டப்பட நீரை கிருபை தாரும். குறிப்பாக ஆண்டவரே குடும்பத்திலே கருத்து வேறுபாடுகள் காரணமாக ஆண்டவரே சண்டை சச்சரவுகளிலே குடும்பம் இருக்கின்ற குழப்பமான சூழ்நிலை இருக்கின்ற பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கின்றோம். நம்முடைய பிள்ளைகளை கர்த்தர் கண்ணோக்கி பாரு சுவாமி. ஆண்டவரே ஒருவரை ஒருவர் விட்டு கொடுத்து ஒரு ஒரு வாரத்தை ஒருமர் சுமந்து கிறிஸ்துவின் பிரமாணத்தை நிறைவேற்றத்துக்காக நீர் கிருபை செய்துள்ளோம். தொடர்ந்து ஆண்டவரே இந்த வழிபாட்டை கண்டு இதில் பங்கு பெற்ற அனைவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. தொடர்ந்து ஆண்டவரே நாளை தினத்திலிருந்து எங்களுடைய வேலைகளுக்கு செல்லும்பொழுது கர்த்தருடைய பிரச்சனை எங்களோடு கூட இடைப்படும் நாங்கள் ஜெபிக்கின்றோம். மீண்டுமாக இப்படிப்பட்ட ஒரு ஆதரவில் நாங்கள் ஒன்றிணைந்து வை தொழுது கொள்ளத்தக்க கிருபை தாரும். சீக்கிரமாக இந்த வியாதியை கத்தாவே எங்கள் நாட்டிலிருந்து கர்த்தர் அப்புறப்படுத்தி மீண்டும் உடைய ஆழத்திற்கு நாங்கள் வந்து உமை தொழுது கொள்ளத்தக்க கிருபை செய்திடும். உமக்கே துதி கனமை உண்டாகட்டும். எங்கள் ஆண்டவர் மறுமை ரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே மிகுந்த தாமடை கெஞ்சி கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். பரமண்டலங்களை கிளப்பிதாவே நாம் பரிசப்படுவதாக, ராஜ்யம் வருவதாக, தமிழகத்தில் செய்யப்படுகிறது போல பூமியிலே செய்யப்படுவதாக. அன்றன் வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு ரொம்ப குற்றங்களுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்கள் எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைகள் பிரவேசிக்கான தீமையை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமை நடிக்க முடியவில்லை, ஆமீன். நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய கடவுளின் அன்பும் பரிசுத்தாவின் ஐக்கியமும் நம் அனைவரோடு மீண்டும் இன்னும் சதா நாட்களும் தங்கியிருப்பதாக, ஆமீன். ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, என் மூலம் மேடை பிரசனாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே, ஆமீன். கர்த்தருங்களோடு இருப்பாராக, அவரது ஆவியோடு இருப்பாராக. சமாதானத்தோடே கடந்து போக கடவோம் கர்த்தருடைய நாமத்தினாலே, ஆமீன். காட் பிளஸ் யூ ஆல், காட் பிளஸ் யூ.